விஷயம் அவங்க மனைவி சொல்லாங்களா இல்லையா? அப்ப ரசூலிட்ட மெதுவா மெதுவா போய் ரசூலிட்ட கேக்குறாங்க, அல்லாவின் தூதரே நீங்க மனைவியெல்லாம் தலாக் சொல்லிட்டீங்களான்னு கேட்டாங்க. இல்லாங்க அவங்க வந்து அல்லாஹ் அக்பர் அவனு சொல்லிட்டு அவங்க மனசுல ஒரு தைரியம் வந்துச்சு. என்ன செய்யல என்ன செய்யல, தன்னுடைய மகளும் தலாக்காக அதான் முக்கியம். அதை மற்ற விஷயம் இருந்தாலும் கூட இது எல்லாருக்கும் முக்கியமா இருக்கு மாதிரி, தாம் பிள்ளை தாம் மகன் தாம் மகன் எல்லாருக்கும் இருந்தால் தவறு கிடையாது. இஸ்லாம் மதம் தவறுன்னு சொல்லலை. ஏன்னா நம்ம முத முதல்ல நம்ம பொருளாதாரத்துடைய செலவு முதல் யாருக்கு முக்கியம் கொடுக்க சொல்ல வேண்டியது உறவினர்களுக்கு தான். அதனால் அடுத்த கொடுக்க வேண்டாம்னு இல்லை, உறவினர்களா அடுத்தவன் ரெண்டு பேரும் பிரச்சனை வரும்போது யாருக்கு முக்கியம் கொடுக்கணும் உறவினர்கள். அப்போ அந்த வகையில் மனிதருக்கு இயல்பு. அதனால் இஸ்லாமா அவங்க அல்லாஹ் அவங்க சொல்லிட்டு என்ன செய்யறாங்க பார்க்குறாங்க, ரசூல் கவலையோடு இருக்கிறாங்க. அப்ப ரசூலா திருப்தி சந்தோஷப்படுத்தணும் என்ன செய்யறதுன்னு யோசிக்கிறாங்க. அப்ப நடந்த செய்தி மெதுவாக ஆரம்பிக்கிறாங்க. அல்லாஹ்வின் தூதரே ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியுமா, நாம மதீனாவில் இருக்கிற போது நம்ம பெண்கள்லாம் நமக்கு அடங்கி இருந்தாங்க. நம்மள்ட்ட எடுத்து பேச மக்காவில் இருக்கிற போது நல்ல கவனமா இருக்க அல்ஹம்துலில்லாஹ், ஏன்னா எடுத்து பேசாமல் இருந்தாங்க. இங்க வந்து பழகி போயிட்டாங்க, பழகி போன என்ன ஆரம்பிச்சிட்டாங்க, இப்ப நம்ம பேசுற எடுத்து பேச ஆரம்பிச்சு. இப்படி ஒன்னா எடுத்து பேசினாங்க, பேசின காரணம் சொன்னாங்க உங்க வீட்டிலே நடக்குன்ட்டாங்க, அதனால வந்து கேட்டேன். அதே மாதிரி நடந்திருக்கு. அப்போ நான் சொன்னேங்கிறாங்க, ரெண்டாவது சொல்கிறாங்க, இந்த செய்தி போடுறாங்க. ரசூல் என்ன செய்யறாங்க பார்க்கறதுக்காக வேண்டி நான் அப்போ என் மகள்கிட்ட சொல்லி வச்சேன், ஏதாவது உனக்கு பிரச்சனை ஏற்பட்டால் செலவுக்கு அதையும் தேவைப்பட்டால் எங்கிட்ட கேள், நான் முடிஞ்ச தர்றேன், நீ அதுக்காக செல்லல்லாச போய் அதை தொல்லப்படுத்தி கேட்காத என்று சொல்லிவிட்டு நான் சொன்ன உன்னை விட அழகிலும் அன்பிலும் அல்லாஹ்வுடைய தூதருக்கு நெருக்கமாக அதை பார்த்து ஏமாந்து போயிடாதேன்னு அப்பவும் சொல்கிறாங்க. அது யார் தர சொல்லாங்க தெரியும், ஏன்னா உங்களுக்கு விஷயம் சொல்லிருக்கிறேன். அதாவது பெண்களுடைய ஒரு பெண்ணுக்கு மேல பல பெண்கள் இருந்தா நீதம் செய்யணும். ஒரு ரெண்டு மறை திருமணம் செய்யணும் ஆசைப்படா வச்சுக்கோங்க, என்ன செய்யணும் அவன் மெயினா நீதம் செலுத்தணும். நீ சில பார்த்தீங்கன்னா ஒரு மறை முடிச்சு ரெண்டு வருஷம் கிடக்குறாங்க, இவங்க ரெண்டு கிழமை என்ன பிரயோஜனம்? அதுவும் பத்தாச்சு மூணு பேரும் மூணு கிழமைக்கு ஆசைப்படுறாங்க, மூணு நாள் செய்யலாம். எப்ப செய்யலாம் சொன்னா இந்த பெண்களுக்கு மத்தியில் நீதமா நடந்து கொள்ள முடியும். ஒரு பெண்ணை கூட்டு வந்துடுறாங்க, இன்னொரு பெண் எங்க இருக்கா ஊரில், இப்படி நீதாமா இல்லை கேட்டா அடுத்த சொல்லி கூப்பிட்டு வரும் என்ன இருக்கு கேரண்டி மாதிரி வச்சுக்கிட்டு. அப்போ என்ன அந்த மாதிரி செய்ய முடியல. அப்போ நீதம் செய்ய முடிந்தா தான் செய்யணும். ரசூலா சொன்னாங்க ஒரு நீதம் மட்டும் நான் செய்ய முடியலை, யாராலும் செய்ய முடியாதுனாங்க. எந்த நீதம் அதுன்னா அன்பு செலுத்துவது. அன்பு ஒரு ஆள் மேலே ஏற்படுது பாருங்க, இந்த அன்பை பொறுத்த வரைக்கும் என்ன செய்ய முடியாது, யாரும் வந்து இந்த அன்பை நீங்கள் குறைச்சிக்க கூட்டி சொல்லவே முடியாது. அதற்காக அல்லாஹ் என்ன செய்ய மாட்டாங்க, கேட்கவும் மாட்டாங்க. ரசூலா சொல்கிறாங்க எல்லாட்டையும் சொல்லுவாங்க, யாரெல்லாம் என்னுடைய உரிமையில் ஆதிக்கத்தில் என்னென்ன விஷயம் அதையெல்லாம் நான் நீதமாக நடந்து கொண்டு விட்டேன், என்னுடைய ஆதிக்கம் இல்லாமல் உன்னடுக்கு மட்டுமே ஆதிக்கம் இருக்கு, அதில் என்ன செய்ய முடியும், என்னால் நீதி செய்ய முடியலங்கிறான். எது அது இந்த அன்பு, ஏன்னா ஆயிஷா இல்லாமல் மேலே அன்பு ரொம்ப அதிக ரசூலை வச்சுருந்தாங்க. அதனால என்ன செய்யறாங்க, இந்த விஷயத்தை அவங்க சொல்கிறாங்க, நான் அப்படி சொன்னேன் மவள்கிட்ட ரசூலை சிரிக்கிறாங்க. அப்போ சந்தோஷம் வந்துச்சு. அப்போ சார் மூணாவது விஷயம் எப்படி ரசூல் முதல் வந்தவுடனே பார்க்குறாங்க வீட்டில் ரசூல் சல்லல்லாஹு ஒரு நார்க்கட்டில் படுத்துக்கிறாங்க. என்னது நார்க்கட்டு தான் சொல்லுவேன், கயிறு. அந்த கயிறு கட்டில் படுக்கும்போது அந்த கட்டிலுக்கு மேலே என்ன இல்லை, எந்த விரிப்பும் இல்லை, பெட்டுலாம் இல்லை. அவள் படுத்திருந்ததுனால அவங்க உடலில் என்ன செய்யுச்சு, அந்த கயிறுடைய அடையாளங்கள் பதிந்து அது அப்படியே நல்லா தெரியுது. இதெல்லாம் பார்த்தோன்னு உமர் இருந்தால் கலங்குறான். உடனே அல்லாவோட தூதர் அவங்க சொல்கிறாங்க, அல்லாவின் தூதரே கிஸ்ரா கைசு போன்றவர்கள் எல்லாம் அவள் இந்த உலகையே நம்பி வாழ்கிறார்கள், அல்லாஹ் ஒன்றும் வணங்கல் கிடையாது. அவங்களுக்கெல்லாம் இந்த உலகத்தில் மிகப்பெரிய செல்வத்தையும் பாக்கியத்தெல்லாம் கொடுத்துருக்கிறானே, நமக்கு அந்த மாதிரி வாய்ப்பு, நீங்கள் இந்த மாதிரி ஒரு கயிற்கட்டில் படுத்துருக்கிறீங்களே, நீங்கள் அல்லாட துவா செய்ய சொன்ன உடனே ரசூசில் அதை படுத்து இருந்தவங்க சாஞ்சி நேரம் இழுச்சு உட்காந்துட்டாங்களாம். இழுச்சு உட்காந்தா முறே நீங்கள் என்ன தெரியாது, தெளியல தெளிவடையில இந்த விஷயத்தினால தான் எங்கள் வீட்லேயும் பிரச்சனை ஏற்பட்டுருக்கிறாங்க. அவர் இப்ப சொன்ன இந்த விஷயத்தினாலதான் பிரச்சனை ஏற்பட்டிருக்கிறது. இந்த உலகத்தில் அல்லாஹ் அல்லாதவர்களை வணங்குகிறார்கள், அல்லாஹ் வணங்கலை என்பதற்காக இந்த உலகத்தில் யாருக்கு கொடுக்கப்பட அதெல்லாம் பாக்கி நினைக்காத, இந்த உலகத்தில் யாருக்கு முந்தி கொடுக்கப்பட்டு விட்டு அவங்களை எங்கு கிடையாது மறுமையில இல்லை. அதனால இந்த விஷயம் நீ தெளிவடையிலையான்னு கேட்டவுடன் என்ன செய்யறாங்க, அஸ்தவர்தான் உணர்ந்தாங்க. அதனால இதை நீ நினைக்காத, அந்த பிரச்சனை தான் என்ன செய்யிருக்குது என்னுடைய வீட்டில் நடந்திருக்குங்கிறாங்க. அப்ப இந்த பெண்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த எதுக்காக வந்து வெறுத்தாங்க, பொருளாதார பிரச்சனைக்கு தான். இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒன்றுக்கு மேற்பட்ட பல மனைவி இருக்கிறாங்க. அப்ப அவர்களுடைய மதீனத்து வாழ்க்கைக்கு போன பிறகு மக்காவில் இருக்கிற வரைக்கும் மிகப்பெரிய சிறந்த இருந்தாங்க.
சமுதாயத்திற்காக எல்லாத்தையும் செலவழிச்சு வெறுங்க விடுதலை மதினாவுக்கு வந்தாங்க. வந்தாலும் அங்கே அவங்க சுயமாக பார்த்தாங்க, வச்சா பிற்காலத்தில் கனிமத்து பொருளாக வந்துச்சு. இருந்தாலும் சூசல எளிமையான வாழ்க்கை விழுந்ததுனால அவங்க அதிகம் வச்சுக்கல. எந்த அளவுக்கு பல காலம் பல நாட்களாக ஆயிஷா சொல்றாங்க, நாங்கள் பேச்சு மரத்தையும் தண்ணி மட்டும் வச்சுக்கிறோம். அப்ப இந்த நாள் கட்டங்கள்ல என்ன ஏற்பட்டுச்சு அவங்களுக்கு, இந்த பொருளாதார பிரச்சனை ஏற்பட்டு அதற்கு அலட்டி கொண்டதற்காகத்தான் அதுக்கு அதிகமாக கேட்டு இந்த பிரச்சனை ஏற்படுது. பாருங்க, அப்ப அவங்க உமரன் கவனிச்சுன்னு சொன்னாங்க. என்ன சொல்றாங்க மகள்கிட்ட போய், நீ அவளிடத்தில் கேட்கிற போது பார்த்து கேள், என்ன தேவையோ எப்படி எப்படி அந்த தேவையை பெறலாம் என்ற அளவு கேட்டுக்க. அதுக்கு மேல ஏதாவது தெரிஞ்சா இருந்தா என்ன செய்ய கேள், இருந்தா தர்றாங்களா அதுக்கான தகவல் அவர்கிட்ட எல்லாம் கேட்கணும் அவசியம் இல்லை. அந்த வாழ்க்கையில கணவருடைய வாழ்க்கையை கவனிக்க சொல்றாங்க. அப்ப கணவருடைய ஏழ்மை, அவருடைய நல்ல நல்ல செல்வ நிலை, இதெல்லாம் கவனித்து தான் என்ன செய்யணும், அவங்கள்ட பேசணுங்கிறாங்க. அது மாதிரி பெற்றோருடைய பார்வை வரணும். திருமணம் முடிஞ்ச பிறகு பிள்ளைதான் பிள்ளை செய்யற எல்லா விஷயத்தையும் நியாயப்படுத்தக்கூடாது. இதை நிறைய இடங்களில் பிரச்சனை வந்து காணதுதான். மகளை மகள் விஷயத்தை என்ன செய்யறது, தவறு ஏற்றுக்கிட்டதே இல்லை. என் பிள்ளை அப்படிலாம் செய்யாது, எல்லா இடத்துல நினைக்கிறாங்க. பெண்களை பொறுத்த வரைக்கும் இயல்பாக அவருடைய பார்வை எல்லாம் அதிகமும் எங்க இருக்கும், அடுத்த ஆளுக்கு மேலதான். அந்த வீட்டில் அப்படி செய்யறாங்களே, இந்த வீட்டில் இப்படி செய்யறாங்களே, அது அப்படி இருக்குது, இது இப்படி இருக்குதுதான் அதிகம் இருக்கும். வெளிநாட்டில் நிறைய பேருக்கு அனுபவம் இருக்கும். அப்படி ஒப்பீடு செய்தே காலத்து கழிச்சு அங்கேயே போங்கவான்னு பெண்களால் அதிகம் இருக்கிறாங்க. நீங்க என்ன இருந்தாலும் பரவாயில்லைங்க, இருக்கிறத சாப்பிட சொல்லக்கூடிய பெண்கள் விரல் விட்டு எண்ணக்கூடிய ஒரு சில பெண்கள் தான். பல சூழ்நிலை காசு காதல கேட்கனால சொல்றேன். அப்ப பெண்களை பொறுத்த வரைக்கும் இது இயல்பு. அப்ப இது இயல்பாக இருந்தாலும் கூட அவர்கள் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் சொல்லிக் கொடுக்குற செய்தி அவங்க தெரிஞ்சுக்கிட்டதுனால எப்படி வாழ்க்கையில் இருந்தாங்க என்று ஒரு மாதிரியும் பார்க்கிறோம். உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்தாங்கன்னா, ஒரு மாசம் முடிஞ்சிருச்சு, முடிஞ்சு வீட்டுக்கு வர்றாங்க. வந்த 29 நாள்ல வந்துடுறாங்க, ஆயிஷா வீட்டு தான் வர்றாங்க. வந்த உடனே ஒரு மாசம் முடிஞ்சு வர்றாங்க, ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் ஒரு மாசம் என்ன செய்ய மாட்டேன் உங்கள்கிட்ட வரமாட்டேன்னு சொல்லியிருந்தாங்க. இவங்க என்ன செய்யறாங்க, என்ன 29 நாள் வந்துட்டீங்க, அப்போ விட மாட்டாங்க. அந்த சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா அந்த விட்டு கொடுக்குற மனப்பான வராது, இறங்கியும் போன ஆசை முழுக்க இறங்க காட்டக்கூடாதான். இந்த வைராக்கியன்னு சொல்லுவாங்க பாருங்க, இது யார்ட்டு அதிகம் இருக்கும், பெண்கள்கிட்ட அதிகம் இருக்கும். பேச நினைச்சா கூட சோத்த பார்த்து பேசுறது, நேரடி பார்த்து பேச வேண்டியது தானே, பார்த்து பேசுறது இல்லை. ஏதாவது சீவனி செய்துவாங்க, சாய் அங்கே திரும்பி தர்றேன்தான், சாப்பிட்டு சாய் அங்கே எடுத்து குடிச்சுக்கோங்க, இப்படிலாம் சொல்றது. அப்போ குடுக்கணுங்கிற எண்ணமும் இருக்குது, ஆனால் என்ன செய்யக்கூடாது, நம்ம பழஞ்சு பொண்ணு காட்டக்கூடாதான். இது பெண்கள்கிட்ட கூடிய மிக மோசமான பழக்கம். எல்லாம் அனுபவிக்கிறது தானே, எங்கள் வீட்டில் நினைச்சாங்க, எங்கள் வீட்டிலேயே இருக்கும், உங்கள் வீட்டிலையும் இருக்கும், எல்லா வீட்லையும் இருக்கும். நான் ஒரு செய்தி சொன்ன பாருங்க, ஒரு ஹதீஸ் ஒரு சொன்ன உடனே சொன்ன திருமதி நான் ஹதீஸ் ரசூலுல்லாஹ் சொன்னா சொல்றேன் எப்படின்ட்டு. நீங்க காலமெல்லாம் அந்த பெண்களுக்கு உபாரம் செய்யிருப்பீங்க, ஒரே ஒரு நாள் வாங்கிட்டு வாங்கிட்டு மாட்டீங்க, அன்னைக்கு மறந்துருக்கோம், ஏதாவது பிரச்சனையா இருக்கும், என்னங்க வாங்கிட்டு வந்து முதல் கேப்பா. ஆனா வெளியே போயிட்டு வர்றாரு, அவர் எங்கெங்க போறீங்க எங்க அதெல்லாம் கேட்கறது கிடையாது, வந்தோடனே முதல் கிடையாது, என்ன வாங்கிட்டீலா, அவர் இல்லைன்னு சொன்னா மூஞ்சி போற போக்க பார்த்தா அதோட என்ன சொல்லுவாளாம், காலமெல்லாம் அவங்கள்ட்ட இருந்து என்ன கண்டேன்னு சொல்லுவாளாம். இதை நான் சொன்ன உடனே, ரமதான் இல்லை, எல்லாரும் முடிச்சு பயன் முடிச்சு போயிட்டாங்க, தலைவர் வாசல்லே நிற்கிறார் புதுக்கோட்டையில். நான் வந்த உடனே அனுப்பிச்சா ஒரு விஷயம், நம்மளை ரொம்ப பயந்து பேசுவாங்க அந்த காலத்தில், பெரிய சூவிய தறிக்கால இருந்தால ஒரு விஷயம், எங்கள் வீட்டிலேருந்து உங்களுக்கு எப்படி தெரியும், என்னங்க என்ன சொல்கிறீங்கண்ட, நீங்கள் சொன்னீங்க பாருங்க, அதே மாதிரி என் பொண்டாட்டி சொல்லிட்டா, எங்க ஹதீஸ் இருக்குங்க, இல்லை இல்லை நீங்க தெரிஞ்சான்னு சொல்றீங்க. அப்ப என்ன பாருங்க, அப்ப இந்த விஷயம் எல்லாருமே நடக்குது. அப்ப பெண்களை பொறுத்த வரைக்கும் இப்படி என்ன செய்வாங்கன்னா, காலமெல்லாம் ரசூலுல்லாஹ் சொல்லும் போது பெண்கள் நரகத்துக்கு அதிகமா போது ரெண்டு காலம் சொன்னாங்க. ஒன்னு என்ன சொன்னாங்க, நீங்கள் கணவன்மார்களை அவர்கள் செய்கிற உபகாரங்களுக்கு சரியா நன்றி செய்யாம நன்றி கேடு செய்கிறீர்கள், மற்றொன்று அதிகமாக சபிக்கிறீர்கள், எடுத்ததுக்கெல்லாம் நாசமா போன சொல்ல ஆரம்பிப்பாங்க. அடுத்து அரிசி வாங்கிட்டு வந்திருப்போம், அவர் சொன்ன அரிசி நம்ம மாத்தான் அவர் சொல்லுவா, நாசம் தான் நாசமா போறான் அவன், இப்படி சொல்ற பழக்க பெண்கள்கிட்ட இயல்பா இருக்குது. அப்ப இந்த மாதிரி உள்ள விஷயங்கள்ல பெண்களை பொறுத்த வரைக்கும் வைராக்கி வரக்கூடாது. அப்ப ரசூல் சொல்றாங்க, அதுல இன்னொரு சட்டம் சேர்ந்து வந்து பாருங்க, மாதம் இந்த மாதம் 29 தான், ஒரு மாசம் 29 30 நல்ல கவனிங்க, இந்த மாசம் 29 தான் ரசூல்லா சொல்றதா இருந்தால் அது எப்படி தெரிஞ்சிருக்கும், ஒன்னு. அப்புறம்
சரி, அது எப்படி 23 சொன்னாங்க? வர பார்த்துவாங்க. அதெல்லாம் அவங்க சொல்கிறேன், நீங்கள் அந்த 23 கடைசியிலே பார்த்துக்கிட்டு விளாடாவில் ஏறிட்டு வரேன் காணோம், அது இல்லை, பழமையாக பார்த்துக்கிட்டு வந்தால் 29 எப்போ முடியும்னு தெரிஞ்சிடும். அப்போ பார்த்தும்போது 29 பேர் அம்சம் இருந்தால் தெரிஞ்சு 29 இல்லை. ஆனால் மேகம் மறைத்திருந்தால் அவங்க என்ன செய்வாங்கன்னா தடுமாறுவாங்க. என்ன 29 வருமா 30? தெரியாத போச்சு, அது கடைசி மட்டும் இல்லை, எப்போ தெரியாது, ஒரு 5 நாளைக்கு தெரியாமல் இருந்தா அப்போ தான் 30 சந்தேகம் வந்து 30 வச்சுக்கிருங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் பார்க்குற பழக்கம் இருந்தால் இது 29 அப்படின்னு செய்வாங்க, ஃபைனல் முடிவு பண்ணிடலாம். அப்போ 29 சொல்லி செய்தாங்க, ரசூல் சொல்லிட்டாங்க. அப்போ பாருங்க, அப்புறம் இப்போ ஆயிஷா ரலி அல்லாஹு அன்ஹா சொல்லிட்டு என்ன சொல்கிறாங்க, ரெண்டாவது விஷயம் சொல்கிறாங்க, ஆயிஷாவே ஒரு செய்தி சொல்ல போகிறேன், இது நம்ம எல்லாம் கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள், யார் பெற்றோர்கள் கவனிக்கிறது, கல்யாணம் முடிச்சுட்டு முன்னாடி முடிஞ்சு நினைக்கக்கூடாது, அல்லது நம்ம பெண்ணு செய்ய மாட்டா, தப்பு பண்ணவே மாட்டா, நினைக்கக்கூடாது. அப்போ பெண்ணும் தவறு, நாம் எல்லாற்றையும் தவறு உள்ளதான். ஆக இந்த பிரச்சனை வருமானால் தீர்வு எப்படின்னு உடனடியாக என்ன செய்யணும், அதுக்கு நடவடிக்கை எடுக்கிறது முயற்சி பண்ணும். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு என்ன சொல்கிறாங்க, இந்த மாதிரி ஒரு விஷயம் சொல்ல போகிற, அவசரப்படாமல் நிதானமாக யோசி சொல்லு. என்ன சொல்ல போகிறான்னு சொன்னால், நீ உன்னுடைய தாய் தந்தை வீட்டுக்கு போ, உங்கள் வாப்பை வீட்டுக்கு போ, போய் உம்மாவிட்டையும் வாப்பிட்டையும் உங்கள் அத்தா அம்மாவிடம் ஆலோசனை செய்து விட்டு வா. என்ன ஆலோசனை? நீங்கள் விரும்புவது போல இந்த உலகத்தில் உங்களுக்கு வசதி வாய்ப்போடு வாழ வேண்டும் என்று இருந்தால் நான் உங்களை என்ன செய்கிறேன், தலாக் சொல்லி விடுகிறேன். பாருங்கள், அல்லாஹ் அடுத்தது என்ன சொல்லுவாங்க பாருங்கள், இப்படி அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்கன்னா அல்லாஹ்வே சொல்ல சொல்கிறான், குல் நபி நீ சொல்லுங்க, யா ஐயுஹன் நபி இப்படி ஆரம்பிக்கிற அல்லாஹ் நபியே என்று அழைச்சி, குல் நீங்கள் சொல்லுங்க, லி அஸ்வாஜிக்க உங்களுடைய மனைவி மாடலை சொல்லுங்க, இன் குன்துன்ன துரிதல் ஹயாத்த துன்யா வஸீனத்தஹா, நீங்கள் உலக வாழ்க்கையினுடைய அலங்காரத்தையும் இந்த உலகத்துக்கு கிடைக்கக்கூடிய அந்த பாக்கியங்களை எல்லாம் பெரிதாக விரும்புவீர்களானால் நீங்கள் ஆலை வாங்க உமத்தியுக்குன்ன, நீங்கள் உங்கள் வீட்டுக்கு போகிறதுக்கு தேவையான ஒரு பொருள் உங்களுக்கு தந்துடுறேன், உசர்றைக்குன்ன சராகன் உசர்றைக்குன்ன சராகன் ஜமீல் அவங்க அழகிய முறையில் விடுவித்து விடுகிறேன் அப்படின்னு சொல்ல சொல்கிறான் யார், அல்லாஹ். அப்போ இங்கே தலாக் அல்லாஹ் சொல்ல சொல்கிறான், தலாக்குங்கிறது பெரிய குற்றமாதிரி மக்கள் நினச்சிட்டு இருக்கிறாங்க. இஸ்லாம் மனிதர்களுக்கு கொடுத்த ஒரு பெரிய நியமத்தில் ஒரு நியமத்து என்னது கூட, தலாக். கணவன் மனைவிடைய வாழ்க்கையில் பிரிவின பிரச்சனை ஏற்பட்டால் அது தலாக் சொல்வது எனக்கு தப்பு கிடையாது, ஆனால் எடுத்த உடனே முத்தலாக்கு, நம்ம ஆளுக்கு எடுத்த உடனே முத்தலாக்கு சொல்லிட்டு திரும்ப வருவாங்க. என்ன முந்தி சொல்லி நமக்கு ரொம்ப பெரிய அனுபவம், அதற்கு கோபத்தில் முத்தலாக்குன்னு சொல்லிட்டேன், சந்தோஷம் சொல்லுவேன், கோபம் சொல்லிட்டாரா, அவன் சந்தோஷமா நல்லா சாப்பிட்டு பிரியாணி சாப்பிட்டுட்டு நல்லா சாப்பிட்டேன் உடனே முத்தலாக்கு போ அப்படின்னு சொல்லுவாங்க, யாராவது கோபத்தில் தான் யோசிச்சிடணும். தலாக்கு பண்ண சொல்லிட்டாங்க, தமாசாக சொன்னாலும் காரியமாக சொன்னாலும் தலாக்கு நடந்து விடும். சில விஷயங்கள் தமாசை நல்லா விட்டுறான், ஆனால் தலாக்கை பொறுத்தவரை செய்யக்கூடாது, தமாசை கூட சொல்லக்கூடாது. இந்த தலாக்கு சொல்ல விஷயத்தை வச்சு அடுத்தவரை சொல்லுவேன், தலாக்குங்கிறது என்ன சட்டப்பிரிவு சொல்லுவோம். ஆனால் இந்த இடத்துல ரசூல் என்ன சொல்கிறாங்க, தலாக்குறது அல்லாஹ் சொல்ல சொல்லிட்டா, எப்படி நான் விடுவிச்சிடுறேன் போங்க, நீங்கள் போய் பெற்றோட்ட ஆலோசனை கேட்டு வாங்குறேன். இந்த இடத்துல முக்கியமாக என்ன நம்ம சொல்கிற விஷயம்னு கேட்டிங்கன்னா, சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் சொல்ல சொன்ன செய்தியே சொல்லும்போது அவங்களும் என்ன கேட்டாங்க, பொருளாதார வசதி அதிகம் வேணும்னு கேட்குறாங்க, வீட்டில் செலவுக்கெல்லாம் அதிகம் தேவைப்படுது தாங்கன்னு கேட்குறாங்க. அப்போ அவங்க கேட்ட கேள்வியை ரசூல் சில தவறுன்னு சொல்லாமல் நீங்கள் கேட்ட என்னால் தர முடியாது. ஆனால் இந்த வார்த்தை எதை காட்டுது, நீங்கள் இந்த உலகத்தில் சுகமாக வாழணும், நல்ல அலங்காரமாக இருக்கணும் என்று விரும்பினால் என்னால் தர முடியாது. நான் என்ன செய்ய போகிறேன், உங்களை விவகாரத்து பண்ண போகிறேன், விவகாரத்து பண்ணும்போது உங்களுக்கு தேவையான பொருளையும் தந்துடணும். ஒரு பெண்ணை தலாக்கு சொல்லி போக சொல்லும்போது என்ன செய்யணும், அவங்களுக்கு ஏதாவது கொடுத்து அனுப்பி விட சொல்லாத சொல்ல சொல்கிறேன், இப்படி கொடு சொல்லிடுண்டு இப்படி சொல்லணும் அவங்க சொன்னாங்க. அதை ஒரு செய்தி சொன்னவங்களுக்கு எடுக்கு, ரசூலுல்லாஹி சொன்னாங்க, உங்களில் சிறந்தவர் யாரு, தன்னுடைய மனைவி இடத்தில் சிறந்தவனாக இருக்க வேண்டும், நான் என்னுடைய மனைவி மாடு சிறந்தவனாக இருக்கிறேன். நான் அவன் மனைவி பார்த்து கணவன் நல்லவன் சொன்ன அவன் யாரை தருப்பான், நல்லவன் தருப்பான், எந்த மனைவி அறிஞர், அந்த மனைவி யாரு, அவங்க அல்லாவையும் ரசூலையும் மறுமை நம்ப நாட்களாக இருக்கணும், இல்லாட்டி மேலே ஒரு காலம் திருத்திவிடவே மாட்டாங்க. இந்த பிரச்சனை ஏற்படுத்தலாம் முக்கியமான காரணம் அதுதான், மருமையை பற்றி அல்லாஹ் பற்றி ரசூலை பற்றி நம்பிக்கை இல்லாதனால தான் பல குடும்பங்களில் சிக்கல்களும் பிரச்சனைகளும் அதிகம் வளர்ந்துக்கிட்டே போகுது. முடிக்க வேண்டிய சின்ன விஷயத்தை மிகப்பெரிய அளவுக்கு கொண்டு போகிறாங்க, என்ன காரணம் செய்யுங்க, இதுதான். எப்போ ஒரு மனிதன் அல்லாஹ் ரசூல் மருமை இப்படிலாம் வந்துருச்சு சொன்னால் இந்த சிந்தனை விட்டு கொடுக்குற சுபாவத்தை, மருமையில் நம்ம கிடைக்க வேண்டிய கிடைச்சா போது துன்யாவில் இது பெரிய முயற்சி எடுக்க வேண்டாம் இந்த உணர்வு ஏற்படும். ஆனால் நம்ம வீடுகளை பொறுத்த வரைக்கும் பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை, சண்டைக்கு மேலே சண்டை வந்து என்ன காரணம் சொன்னால் இந்த சிந்தனை இல்லை. அதனால் நாம் அதிகமாக
வீட்டு வாழ்க்கையில இந்த மர்ம சிந்தனை ஏற்படுத்தக்கூடிய விஷயங்களை சொல்லணும், அல்லாஹ் வாழ்க்கை சொல்லணும்.